கட்ட பாரம்பரிய திமுக பாரம்பரிய திமுக நடவும் பாரம்பரிய ந பாரம்பரிய திருட்டு கையிலேறி வந்த பாரம்பரிய மானம் கட்டு போய் நீ நின்னு கை ஓட்டு போடுங்க கை சின்னத்து போடுங்க சூரியனுக்கு போடுங்க கேவலம் 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 ஏனா இந்த கருமாந்தரம் முடிச்சவங்களோட நம்ம மல் கட்ட முடியாது இது கேடு கட்டம் ஊழல் லஞ்சம் கொலை கொள்ளைச்சாரன் ஐயாப்பா ஐயா பெரியார் அவர்கள் தொடங்கிய இயக்கத்திலிருந்து பிச்சுக்கிட்டு வந்த அண்ணா ஆரம்பிச்சாங்க அதான் மரணத்துக்கு பிறகு ஐயா கருணாநிதி கைப்பற்றிக்கிட்டார் கட்சி கொடி ஆட்சி சின்னம் நான் அப்படி வந்தது இல்ல ராஜா கருணாநிதி மகன் அதை தாண்டி ஸ்டாலினுக்கு தகுதி சொல்லு சொல்லு ஸ்டாலின் மகன் அதை தாண்டி ஐயா இவருக்கு தகுதி சொல்லு தம்பி உதயநிதி ஸ்டாலினுக்கு இல்ல ஐந்து ஆண்டு அதிகாரத்தில் உட்காரவை இங்க இங்க என்ன பண்ணுவேன்னு சொல்ல முடியாது அது ராணுவ ரகசியம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரகசியம் இருக்குது அது ரகசியம் அது அங்கே விடு ஆனா நான் என்ன பண்ணுவேன் தெரியுங்களா நித்யானந்தா ஒரு நாடா உருவாக்குறாரு கைலாசன் ஒரே ஒரு வாய்ப்பு இந்த மகனுக்கு சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு ஒரு பதவியை கொடுத்து விடுங்க இதே மாதிரி வா வந்து காட்டு நம்ம படங்களுக்கு விருது என் தம்பிக்கு வெற்றிக்குமாரனுக்கு தனிச்சு கொடுத்துருக்காங்களா ரீஜனல் லாங்குவேஜ் நீ என்ன பெரிய நேஷனல் பிடுங்கண்ண நீ என்ன பிடுங்க இந்த சேவல் கூப்பிடுறத கூட கோவரத்துல இருந்து கூட தான் கவனிக்கிறான் நான் அந்த கோவரத்துக்கு போயிடணும் அவ்வளவுதான் இப்ப போயிட்டேன்னு வச்சுக்க அவனை இக்னோர் பண்ணு அவனை அவாய்ட் பண்ணு அவன் அப்படி 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 பண்ணு அதெல்லாம் நான் வாய்ப்பு இல்லை ராஜா அதெல்லாம் வாய்ப்பு இல்லை நீ இதெல்லாம் சொல்லுங்க என்கிட்ட கேட்டா நீங்க என்ன விஷயமா நான் சித்தாளுங்க பூச்சி வளர்ந்தா சொல்லுங்க பூச்சி விட்டு போறேன் வேற ஏதாவது இருக்கா நீ தான் பெரிய இவர் அப்படின்னா இங்க வாங்க சுவர்ல சேர்த்து தச்சு சேர்த்து விட்டு சாப்பிடுங்க எரிக்கிறார்கள் இல்லையா அவவே அல்லாடிட்டு இருக்கான் வீண் பெருமை சாதி பெருமை மத பெருமை பேசிட்டு செத்து போச்சு இந்த இன்னும் புலம்பிக்கிட்டு திரிங்க கொஞ்ச நாளைக்கு மே ரெண்டுக்கு அப்புறம் ரொம்ப பேர் ரொம்ப புலம்புவீங்க கட்ட பரம்பரை திமுக முக ஸ்டாலின் ஆகிறார் முதலமைச்சரான பிறகு உங்கள் பிரச்சனைகளை நூறே நாளில் தீர்த்து வைப்பேன் என்று உறுதியை தருகிறேன் இது என் உறுதிமொழி சொல்ற அஜித் தம்பி சொல்ல தெரிக்க விடுவோம் பூரத்தை தெரிக்க விடுறான் இன்னி வந்து இங்கே நித்திட்டின்னு வச்சுக்கிறங்க ஒரு பிரச்சனை இருக்காது எல்லையில் என்ன ஐயனார் நிற்பார்ல அப்போ நின்றுருப்பேன் எதாக இருந்தாலும் என்னை தாண்டி தான் உங்களுக்கு வரும் ஆனால் இந்த மிஷினுக்குள்ள ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிறான் இதுக்குள்ள ஒன்றுமே பண்ண முடியாது ஆனால் மூக்குத்தில பிட்டை கொண்டு போயிடலாம் வெங்கலம் மாதிரி ஒரு குளம் கொடுங்கோளங்களை நீங்கள் உலக வரலாறு பார்க்க முடியாது இன்னும் மிஷினுக்கு 50 ஆண்டுகள் நாங்கள் வந்தால் ஏய் நான் தான்ப்பா அதை சொல்லணும் நான் வரலை வந்தாலும் சொல்லணும் நீ வந்துட்டப்பா வந்துட்ட மோடியிலிருந்து எல்லாரும் முதலமைச்சர் அவர் இவர் எல்லாரும் நம்ம ஒரு தேர்வு எழுதுவோம் இதை கொண்டு வரனாலே பாருங்க கொண்டு வருவேன் கொண்டு வந்தா எடப்பாடி இந்த செல்லூர் ராஜ்ய இந்த திண்டுக்கல் சீனிவாச ராஜேந்திர பாலாஜி பார்த்து எழுதினாலும் பாஸ் ஆகாத ஸ்டாலின் இதெல்லாம் வர முடியாது மோடியெலாம் 120 கூட ஆக மாட்டேன் எல்லாத்தையும் சரி செய்கிறான் எல்லாத்தையும் சரி செய்கிறான் ஆமாம் ஸ்டாலின் தான் வராரு விடியல் வர போறாரு அதுதான் மக்களோட முடிவு அது உண்மைதான் அதோட முடியுது எனக்கு ஒரு தடவை வாய்ப்பு கொடுத்து பாருங்க எல்லாரும் கொடுத்துட்டீங்க 50 ஆண்டுகளாக இவங்க செய்யாத நல்லதே அடுத்தவர் வந்து செய்வாங்கன்னு நீங்க நம்புறீங்க எனக்கு ஒரு முறை கொடுங்க பூமியின் சொர்க்கமா என் தாய்நாட்டை மாற்றி படைக்கிறனால பாருங்க தேர்தல் வந்துச்சு போன தடவை என்னப்பா கொடுத்தோம் போன தடவை மிக்சி கொடுத்தோம் சரி இந்த வாட்டி கிரைண்டர் கொடுத்துருவோம் இப்போ என்ன கொடுக்கலாம் அது ரெண்டையும் கொடுத்துட்டோம் அப்போ இந்த வாட்டி வாஷிங் மிஷின் கொடுத்துருவோம் அடுத்த வாட்டி அயன் பாக்ஸ் கொடுத்துடுவோம் தேய்ச்சிக்கிட்டு குனியை வச்சு முதுகில் தேய்ச்சி விட்டுற வழிதான் குனியை வச்சு முதுகில் தேய்ச்சி விட்டுற வழிதான் ஒரு திட்டம் ஒரு சட்டம் ஓட்டு போட போற பொண்ணே ஒதுங்கி நிற்காத கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிற்காத உழைக்கு மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னே உழைக்கு மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னம் நாள்தோறும் பாடுபட்டோம் ஆனாலும் துன்பப்பட்டோம் நாள்தோறும் பாடுபட்டோம் ஆனாலும் துன்பப்பட்டோம் யாராருக்கோ ஓட்ட போட்டோம் ஓட்டாண்டி ஆகி புட்டோம் யாராருக்கோ ஓட்ட போட்டோம் ஓட்டாண்டி ஆகி புட்டோம் இந்த நிலை மாற நான் வேற என்ன கூற இந்த நிலை மாற நான் வேற என்ன கூற எனக்கு ஒரு தடவை வாய்ப்பு கொடுத்து பாருங்க எல்லாரும் கொடுத்துட்டீங்க எனக்கு ஒரு முறை கொடுங்க பூமியின் சொர்க்கமா என் தாய்நாட்டை மாற்றி படைக்கிறனால பாருங்க 20 சீட்டை வாங்கிட்டு இந்த வேலை 20 சீட்டுங்க அதில் எதுவும் வெளில போறதில்ல இந்த நாட்டு தமிழ்நாட்டு பேரை மாத்திருவேன் மாத்திருவேன் நீங்க வா உள்ளவா நான் இந்தியாவுக்கே தமிழ்நாடுன்னு பேர் வச்சுட்டு போயிருவேன் நான் சேட்டையெல்லாம் வேற பக்கம் வச்சுக்கிறது புரியுதா இப்போ ஒருத்தர் துவைச்சு காயப்பட்டு தேய்ச்சி கொடுக்குறாருல அது மாதிரி சமைச்சு ஊட்டி தாலாட்டு படி தூங்க வச்சுட்டு வந்துருங்க சமைச்சு ஊட்டி விட்டு உங்களை படுக்க வச்சு தூங்க வச்சுட்டு வரோம் எங்களுக்கு ஓட்டு போட்டுருங்க பைத்தியக்காரங்க கையில் குரங்கு கையில் பூமாலை இவர்கள் கையில் நாடு ஒரு புத்தகம் படிக்கிறது இல்லை எந்த சிந்தனையாளரையும் வாசிக்கிறது இல்லை எனக்கு இவங்களாம் தினத்தந்தி படிக்கிறாங்களானே சந்தேகமாக இருக்குது நீங்கள் வா உள்ளவா நான் இந்தியாவுக்கே தமிழ்நாடுன்னு பேர் வச்சுட்டு போயிடுவேன் நான் எனக்கு வாக்கு செலுத்தி உள்ள அனுப்பிடு
அஜித் தம்பி சொல்ற மாதிரி சும்மா சட்டசபை தெரிக்க விடுவான், தெரிக்க விடுவான். நாட்டை கொடுத்துட்டீங்கன்னா நாட்டை தலை சிறந்த நாடா மாத்திருவேன், இந்த தொகுதியை கொடுத்துட்டீங்கன்னா தமிழ்நாட்டின் சிறந்த தொகுதியா தலை சிறந்த தொகுதியா மாத்திருவேன். என்னுடைய வாக்காளர்கள் பார்த்தா அப்புறம் படிச்சுட்டு இருக்காங்க, அவன் நம்பல. நான் பேச ஆரம்பிக்கும் போது உனக்கு 10 வயசு, இப்ப சரியா 21 வயசுல எல்லாம் முன்னாடி வந்து நின்றான். ஓட்டுக்கு வேற ரேட்டு கூடிப்புச்சு, அது நம்ம அடிக்கிற அடியில வெள்ள ஏறிக்கிட்டே இருக்கு, 500-3000 வரை போயிருக்கு. ஆனா பதாக வைக்கும், வாக்குக்கு காசு கொடுப்பது வாங்குவது குற்றம், ஓராண்டு சிறை. ஒருத்தன் கூட உள்ள போல, இதுவரை போல. தம்பி உதயநிதி நேற்று இந்த திருவெற்றியூரில் ஒரு செங்கலை வச்சுக்கிட்டு எய்ம்ஸ் மருத்துவமனை தான், எய்ம்ஸ் மருத்துவமனை தான், மோடின்னு தூக்கிட்டு வந்துட்டேன் தூக்கிட்டு வந்துட்டேன்னு பேசிட்டு இருக்கிறாரு. மோடி ஃப்ராட், அது மோடி ஃப்ராடுங்கிறது உலகத்துக்கே தெரியும். நீங்கள் இருங்க இருங்க, நீங்கள் எவ்வளோ ஃப்ராடுங்கிற, நீங்கள் எவ்வளோ ஃப்ராடுங்கிறத கொஞ்சம் நீங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் பாருங்க. உங்கள் தாத்தா நான் என்ன தம்பிகிட்ட சொல்கிறேன், உதயநிதிட்ட அந்த கல்லை பத்திரமா வைங்க, வச்சிருங்க எங்களுக்கு தேவைப்படுது. ஏன்னு கேளுங்க, உங்கள் ரெண்டு கட்சியும் ஒழிச்சு அதை வச்சு தான் சமாதி கட்டலான்னு நான் நினைக்கிறேன். அதனால கொடுத்துருங்க. பிரதமர் ஐயா, நம்ம ஐயா தான் இறங்கி கை அப்படியே காட்டுறாரு, எந்த பக்கத்துல ஒருத்தனாவது கடந்து போறான்னு பாக்குற பொட்டல கை கட்டிருக்க. ஏ சத்தியமா, ஏய் சத்தியமாப்பா, அங்க பார்த்தா சுத்தி மரங்கள கருவ மரமா இருக்கு, அதுக்கு கை கட்டிட்டு இருக்க. நீ என்ன பண்ற, சொல்ற இடத்துல எல்லாம் மறுக்காம கையெழுத்து போடுற ஒரு ரப்பர் ஸ்டாம்பை தூக்கி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியான்னு வச்சிடறேன். ஆனால் என்றாவது ஒரு நாள் இந்த நாடும் இந்த அதிகாரமும் எனக்கு வரும்போது நீங்க எவ்வளவு வேதனைப்படுவீங்க தெரியுமா? இந்த பிள்ளைகிட்ட முதவே கொடுத்துருந்துருக்கலாம்ப்பா. அஜித் தம்பி சொல்ற மாதிரி சும்மா சட்டசபை தெரிக்க விடுவான், தெரிக்க விடுவான். எங்களை சும்பப்பயில நினைச்ச ஆட்டம் காட்டியிருக்க நீ. எவனுக்கு தூய தமிழ் ரத்தம் ஓடுதோ அவனா என்னோட வாடா. என்னை பார்த்து நீ விரல நீட்டி பேசாத, நீ சாதி பேசுறான்னு கேட்காத, விரல ஒட்டிக்கணும் போல கோபம் தான் வருது. ஆனால் அவரை என்னுடைய ஹீரோவாக வச்சுக்கிட்டேன், அதனால உங்கள் விரல் தப்பிச்சுது. இதெல்லாம் நீ கற்றுக்கிட்ட அப்புறம் எனக்கு ஓட்டு போடு, இல்லை போடாமல் எவனுக்காக கொடுத்த காங்கிரஸ் இங்கிரஸ் பிஜேபி போட்டு போ போ, என்னத்தே பண்ணிட்டு போ. ஆனால் சில தியாகிகள் இருக்காங்க, இப்போ பாருங்க ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு கார் கூட இல்லையா, பாவம். இந்த ஏழ்மையில் நீங்கள் வாடாதீர்கள், நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். ஏன்னா 7 வருஷம் நாட்டை கொடுத்து இந்தியாவே பிச்சைக்கார நாடாக்குன பாஜக வங்கி வந்து என்ன பண்ண போகுது? அம்மா இருந்த போது ஏன் பேசலன்னு கேட்குறாங்க. இப்போ தான் ஐயா இருக்காரு, ரெண்டு ஐயா ஐயா ஐயா. ஒரு பைத்தியக்கார கொடுத்துக்கிட்ட நாடு மக்களும் ஜிக்கிக்கிட்டு படுற பாடு இருக்க. ஏப்பா நானும் என்னென்னமோ தான் பண்ணி பேசுகிறேன், ஒரு விடியும் வர மாட்டேங்குது. ஐயா ஸ்டாலின் வேற, ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு, அதுதான் மக்களோட முடிவு. அது உண்மைதான், அதோட முடியுது. சேர்த்து வச்சாச்சு பல தலைமுறைக்கு. அங்கே இருக்கும் பேராண்டிகள் எல்லாம் கொள்ளுப்பாட்டனாக ஆகும்போது கூட அவர்களுக்கு பணம் இருக்கும். உங்களுக்கு என்ன பெருமை? இந்த ரெண்டு ஊழல் கட்சிகளும், அதான் நான் முதல்ல அவங்கள திட்டிகிட்டு இருந்தபோது ஆளும் கட்சியை திட்டிகிட்டு இருந்தபோது டிஎம்கேவை திட்டவே மாட்டேங்கிறாரு. அப்போ டிஎம்கே கூட ஒரு இது இருக்குது அப்படின்னா என்ன, எது இருக்குது? ஊழல் கூட எனக்கு எதுக்கு தொடர்பு? என்னத்தையோ இந்த இனம் எந்த இடத்துல சாபம் வாங்கி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல, இவ்வளவு ஒரு மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டுச்சு. அம்மா இருக்கும்போது பேசுகிற தைரியம் இருந்து தான் நாங்கள் யோ நான் கேஸே போட்டு ஜெயிச்சிருக்கேன் ஐயா. மீனவன் பிரச்சனை மீனவன் பார்த்துக்கணும், மாணவன் பிரச்சனை மாணவன் பார்த்துக்கணும், விவசாய பிரச்சனை விவசாயம் பார்த்துக்கணும். நீ எதுக்கு தான் வருவே இப்போ, எதுக்கு வருவே? ஒரு நடிகர் படம் வெளியானா விடிய காலத்தில் போய் நின்று வரிசையில் நின்று பார்ப்பேன், வேற எதுக்கு வருவே? இவர்களுக்கு அதில் கொஞ்சமும் அக்கறை கிடையாது. இவர்கள்னா எதுங்க, ரெண்டு கழகம் ரெண்டும் ஒன்று தான். காமராஜர் பாஷையில் சொல்ல வேண்டும் என்றால் ஒரே குட்டை. இந்தியாவிற்கு ஒரு கட்சி எதுக்கு சொல்லு? என் நாட்டை நான் ஆள்றேன், ஆந்திராவை அவர் ஆளட்டும், கர்நாடகா அவர் ஆளட்டும், கேரளாவை அவர் ஆளட்டும், பீகாரா அவர் ஆளட்டும், குஜராத்தை அவர் ஆளட்டும், இந்தியாவை யார் ஆளுது? கூடி பேசி ஆளுவோம். எவரையும் எதிர்த்து போராடும் துணிவு என்னிடம் இருக்கிறது, காரணம் நேர்மை என்னிடம் இருக்கிறது. நீங்கள் போடுற சேரில் உட்கார டைம் இருக்காதுங்க, அவ்வளவு கடன் வச்சுருக்காங்க. கஜானா காலியானதை மீண்டும் நிரப்ப வேண்டும், உட்கார்ந்தெல்லாம் செய்ய முடியாது, ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும். சின்ன சின்ன பசங்க இவங்கெல்லாம் என்ன, இவங்கெல்லாம் எம்எல்ஏவா? இதெல்லாம் கருதிடக்கூடாது ராஜா. ராணுவத்துக்கு ஆள் எப்படி இருக்க, 18 வயசுலேருந்து 20 வயசுலாம் எடுக்கிறேன். அப்படிதான் மக்கள் ராணுவத்துக்கு நான் ஆள் எடுத்துக்கிறேன். 6 கோடிக்கு நான் சக்கில் கையெழுத்து போட்டேன்னு தைரியமாக எப்படி சொல்ல முடியுது? நான் அந்த பிக் பாஸில் நடிக்கிறேன், நல்ல கனமான சம்பளம் சுண்டி வாங்குறேன். நீங்கள் ஹெலிகாப்டரில் போகிறீங்களே, அது ஏன் காசு? போவேன், சீக்கிரம் போய் சேரணும். இத்தனை பேருக்கு இது 234 இடத்துக்கும் நான் தான் முகம்.
நான் தான் இத்தனை பேர் பல்லாக்கையும் சுமக்க வேண்டும். இந்த மகனை மாறி துணிஞ்சு நின்று சண்டை போட இன்னொரு வீரன் பிறப்பது கடினம். இன்கம் டாக்ஸ் ஆபீசர் கிட்ட என்ன பத்தி கேளுங்க. அங்க கிடைச்சது அந்த பணம் அது ஒண்ணுதான் கேக்குறீங்களா? நீங்க வேணாம், நீங்க அதை இப்ப ரெய்டுக்கு போனார்ல, அவர்கிட்ட கேளுங்க என்ன பத்தி. அவர் சொல்வாரு, ஆனா இன்னவே ரொம்ப நாள் என்னை கண்டுக்காம இருந்தா அப்ப பயப்படுறான். ஆஹா, ஏதோ பண்ணிப்படுவான் போருக்கே அப்படின்னு. ஏன்னா திருடனுக்கு திருடன் பாதுகாப்பு. நான் வந்துட்டு முடிஞ்சு பச்சைமட்டை இருக்கு. ஒரு வேலையை எடுத்துக்கொண்ட வேலையை திறம்பட செய்யும் சரித்திரம் என்னுடைய வாழ்வு. ஆபீஸ் ரூமுக்குள்ளவா, சிவாஜி படத்தில் ஆபீஸ் ரூமுக்குள்ள வாங்க, கொஞ்சம் ஆபீஸ் ரூம். அந்த படத்தில் ஒரு பவுன்சர் இருப்பான், அங்கே நானே இருப்பேன். அப்போ அவங்களுக்கெல்லாம் அது இல்லையான்னு ஏன் இது நான் சொல்லித்தான் தெரியணுமா உங்களுக்கு? உங்கள் கட்சியில் ஊழல் இல்லாமல் நீங்கள் பார்த்து கொள்கிறேன் என்று பல்லில் நாக்குப்பட பேச முடியாது உங்களால். இந்த பைந்தாங்கொலி பயில வச்சுட்டு எதை செய்யுது? நின்று சண்டை செய்யுங்கடா. அடா ஏறி ஒரு கேள்வியை கேட்போம், காங்கிரஸ் பிஜேபி என் நிலத்துக்கு எதுக்கு? இலவசத்தை நான் வாங்கவும் மாட்டேன், அந்த மாதிரி கொடுக்கவும் மாட்டேன், தேவையில்லை. என்னுடைய தமிழர்கள் பிச்சைக்காரர்கள் அல்ல. பாகிஸ்தான் பக்கத்து நாடு, பசுமாடு, ஜெய் ஸ்ரீராம் கோஷம், மூணு விட்டா கோட்பாடு கிடையாது. காதோரம் என்னை போல் முடி நரைத்தவர்களுக்கு புரியாமல் இருக்கலாம், ஆனால் இன்னும் மீசை வளராத இளைஞனுக்கு புரிந்து விட்டது நான் என்ன பேசிக் கொண்டிருக்கிறேன். சொல்லேன் பாப்போம். பல ஆண்டுகளா இவர்கள் ஆட்சியெல்லாம் வாழ்ந்துட்டீங்க, ஒரு தடவை எங்க ஆட்சியில வாழ்ந்து பாருங்களேன். நல்லா இல்லைன்னா எங்க நல்லா என்ன காரி துப்பிட்டு போங்க. ஒரு தடவை எங்க ஆட்சியில வாழ்ந்து பாருங்களேன். நல்லா இல்லைன்னா எங்க நல்லா என்ன காரி துப்பிட்டு போங்க.